ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி கேர்ள்ஸ்க்கு எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் இதே மாதிரி பாய்ஸ்க்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ இப்போ ஒரு 2 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ப்ரோ இதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு எடிட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கேர்ள்ஸ்க்கு எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாய்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ மாதிரி தான் இதையும் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் இதில் ஒரு சில மாற்றம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கன்யூஸாக பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப் தேவைப்படும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டூன் ஆப், இன்னொன்று பிக்ஸ்ஆர்ட் ஆப். ஸோ இந்த 2 ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப் சைஸ் ஃபோட்டோ, ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுனால ஸோ உங்களோட ஹேர் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எடிட் பண்ண பின்னாடி பார்க்குறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட ஏர் கீழே வர்ற மாதிரி இருந்தால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு சென்டரில் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட நார்மல் இமேஜை வந்து இது வந்து கார்ட்டூன் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு மேலே ரைட் சைடு வந்து ஒரு சின்ன ஏரோ மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆட் வரும். ஸோ அந்த ஆட் வந்து டைமிங் வரும். ஸோ டைமிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ இந்த டூன் ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டூன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸ்ஆர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் எதுவும் வராது. ஸோ எடிட் பண்ண வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிக்ஸ்ஆர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் எடிட்டே போட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் போட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த கார்ட்டூன் இமேஜ் ஒரு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம முன்ன அந்த கார்ட்டூன் இமேஜாக மாற்றினா அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபேஸோட இஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மேலே ஏரோ ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இது லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கா இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்டும் சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டும் சேர்ந்து செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதில் எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஹார்ட்னஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹார்ட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேக்ரவுண்டும் லைட்டாக சேர்ந்து வந்து வந்திருக்கு. ஸோ அதையே இப்போ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கோ அதை கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் செட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹெட்டோட கலரும் பாடியோட கலரும் வேறு வேறு இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றா மாற்றணும். ஸோ அதுக்கு ஹெட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாடியோட கலரும் ஹெட்டோட கலரும் ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டிக்கைக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த டெக்ஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே டிக்கைக்கான இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கார்ட்டூன் எஃபெக்ட் ஃபோட்டோவை எடிட் பண்ணியாச்சு. இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.